ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியா குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி பிரவீன் பூர்வாதில் இருக்கக்கூடிய தக்ஷினி கத்தாயே, அதில் ஃபிஃப்த் கத்தாவான மிருத்யுதண்டு, புகழ்பெற்ற கல்கி அவர்களால் எழுதப்பட்ட மிருத்யுதண்டு, அதாவது மரண தண்டனை அப்படின்ற அந்த கத்தாயினுடைய சாராம்சம் பார்க்கலாம். லேக்கக் பரிச்சய, ஆசிரியரை பற்றின குறிப்பு. மிருத்யுதண்டு நாம கஹானி தமிழ்கே மகா லேக்கக் கல்கி கி கஹானிகை, அதான் மிருத்யுதண்டு அப்படின்ற இந்த கஹானி வந்து தமிழில் மிகப்பெரிய எழுத்தாளரான கல்கி அவர்களால் எழுதப்பட்ட கஹானி கதை. அப்கா அசலி நாம் ரா கிருஷ்ணமூர்த்தி, அவருடைய உண்மையான பெயர் கிருஷ்ணமூர்த்தி. ஆப்னே காந்திஜி கி புகார் சுன்கர் அசகயோக ஆந்தோலன்மே பாக லியா, அவர் வந்து காந்திஜி அவர்களுடைய அழைப்பை ஏற்று ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து பங்கேற்றாரு. அசகயோக ஆந்தோலன் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம், காந்திஜி அவர்கள் வந்து நடத்தினார் இல்லையா, ஸோ அதில் வந்து பாகலியா பங்கேற்றார். யாரு? கல்கி அவர்கள். ஆப்கே ஐதிஹாசிக் உபன்யாஸ் தமிழ் பாஷா பாஷி பகுத் பசந்து கர்த்தேகே, அவருடைய சரித்திர நாவல்கள் அதெல்லாம் வந்து தமிழில் வந்து இருக்கக்கூடிய பாஷா பாஷி தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களுக்கு வந்து மிகவும் பகுத் பசந்து கர்த்தேகே, மிகவும் பிடிச்சதாக இருக்கும். அதை வந்து அவருடைய கதைகள் எல்லாம் வந்து மக்கள் வந்து விரும்பி படிப்பாங்க. வே ஆனந்த் விகடன்கே சம்பாதத்தே, அவர் ஆனந்த விகடன், நம்ம ஆனந்த விகடன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆனந்த விகடன் இதில் வந்து ஆசிரியராக சம்பாதக் ஆசிரியராக இருந்தார். ஃபிர் கல்கி நாம்சே அழகு பத்திரிகா சலாத்தே தே, அதன் பிறகு கல்கி அப்படின்ற பெயரில் அழகு தனியாக ஒரு பத்திரிகையை சலாத்தே தே நடத்தினார். ரா வீலிநாதன் நே இஸ் கஹானி கா ஹிந்திமே அனுவாது கியாகை, வீலிநாத்தன் அப்படின்றவர் வந்து இந்த கதையை, இந்த மிருத்யுதண்ட் அப்படின்ற கதையை வந்து ஹிந்தியில் அனுவாத் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணார். கஹானி கா சாராஞ்ச். சன் 1942 மே பாரத் சோடோ ஆந்தோலன் கே காரண் அங்கிரேசி சர்க்கார்னே மகாத்மா காந்தி ஜெய்சே படே படே நேதாவோங்கோ கிரஃப்தார் கியா. 1942 ஆண்டு பாரத் சோடோ ஆந்தோலன், வெளியேனே வெளியேறு அந்த இயக்கத்தின் காரணமாக அங்கிரேசி சர்க்காரினே ஆங்கிலேய அரசு மகாத்மா காந்தி ஜெய்சே மகாத்மா காந்தியை போல படே படே நேதாவும் பெரிய பெரிய தலைவர்களை வந்து கிரஃப்தார் கியா கைது செய்தனர். கிரஃப்தார் அப்படின்னா கைது செய்தனர். தபு தமிழ்நாடுக்கே மதுகப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன்ஸே ஆதே மீல் தூர்பர் கிசினே ரெயில் கி பற்றி உகாட் ஃபேங்கி தீ, அதாவது அப்போ வந்து என்னாச்சுன்னா, ஸோ மக்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து மதுகப்பட்டி ரயில்வே ஸ்டேஷனில் என்னாச்சு அப்படின்னா, ஆதே மீல் தூர் அப்படின்னா ஒரு அரை மைல் தூரம் வந்து கிசினே ரெயில் கீ பற்றி, யாரோ வந்து ரெயிலினுடைய தண்டவாளம் அந்த பாதை இருக்கு இல்லையா, அந்த தண்டவாளத்தினுடைய பாதையை வந்து உக்காடு ஃபேங்கி தீ எனது பெயர்த்து எரிந்திருந்தாங்க. சௌபாகியசே கோயி துர்கட்டனா நகி ஹுயி, ஏதோ ஒரு நல்ல விதமாக வந்து எந்த ஒரு துர்கட்டனா அப்படின்னா எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு தவறான சம்பவமும் வந்து நகி ஹுயி நடக்கவில்லை. சபேரேக்கி காடிக்கா டிரைவர் ஹோஷியார்த்தா, காலையில் ஓட்டக்கூடிய அந்த ட்ரெயினை காலையில் ஓட்டக்கூடிய அந்த டிரைவர் வந்து ஹோஷியா ரொம்ப திறமையானவராக இருந்தார். உஸ்னே உக்கடி பற்றிக்கோ தேக் லியா, அவர் வந்து அந்த பெயர் தெரிஞ்சிருந்தாங்க இல்லையா அந்த தண்டவாள பகுதி, அதை வந்து தேக் லியா அதை வந்து பார்த்துட்டாரு. அவர் காடி ரோக் தி, அப்புறம் அதை பார்த்துட்டு அவர் வந்து வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு ட்ரெயினை, ஸோ அதனால் அந்த சம்பவம் வந்து தவிர்க்கப்பட்டது. ஆதே கண்டேமே பட்டரிக்கு மர்மத் ஹோ கயி அவர் காடி சளி கயி, ஸோ ஆதே கண்டே அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அந்த தண்டவாளத்தை மர்மத் அப்படின்னா சரி செய்யக்கூடிய பணி, நம்ம கூட மராமத்து பணி அப்படின்னலாம் சொல்லுவோம், ஸோ அந்த மாதிரி சரி செய்யக்கூடிய செயல் நடந்தது. அதற்கப்புறமா வந்து காடி சளி கயி வண்டி வந்து சென்றது. உஸ்கே பாத் மதுகப்பட்டிக்கு புலீஸ் ஹைஸ்கூல்கே சே வித்யார்த்தியோங்கோ ஸ்டேஷன் லேலி, அதுக்கப்புறமா வந்து மதுகப்பட்டியில் இருக்கக்கூடிய போலீஸ் வந்து ஹைஸ்கூலை சேர்ந்த சே வித்யார்த்தியோ 6 மாணவர்களை வந்து ஸ்டேஷன் லே கையி ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றனர். ஸ்கூல்கே சபீல் அடிக்கே பாகர் ஆகையே, ஸோ பள்ளியில் இருந்த சபீல் அடிக்கே எல்லா மாணவர்களும் வெளியே வந்துட்டாங்க. மதுகப்பட்டிக்கு காலியாமே என்குலாப் ஜிந்தாபாத்கே நாரே கூன்ஸ் உட்டேத்தே,
மதுகப்பட்டி ரோடுகளில் வந்து இன்குலாம் அஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டு கொண்டே வந்து அங்கே வந்து அவங்க ஊர்வலம் மாதிரி போனாங்க. கூஞ்ச் உட்டேத்து போலீஸ் ஸ்டேஷன் கே சாரும் ஓர் பீடு ஜமா ஹோ கயி. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சாரும் ஓர் அப்படின்னா நான்கு புறமும் வந்து பீடு ஜமா அப்படின்னா கூட்டம் வந்து சேர்ந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னு ஸோ கூட்டம் சேர்ந்துருச்சு. ஹவாலாத் மே வித்யார்த்தியோங்கோ புரி தரஹ் பீட்டா ஜா ரஹாஹே. ஹவாலாத் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வித்யார்த்தியோ மாணவர்களை புரி தரஹ் ரொம்ப வந்து பயங்கரமாக வந்து பீட்டா ஜா ரஹாஹே அடித்தாங்க. எஹ் கபர் ஆகு கி தரஹ் ஃபைல் கயி. இந்த செய்தி இந்த நியூஸ் கபர் அப்படின்னா இந்த நியூஸ் வந்து ஆகு கி தரஹ் ஃபயர் மாதிரி ஃபைல் கயி பரவிச்சு. ஜன்தா குரோதித்து ஹுயி. ஸோ மக்களெல்லாம் வந்து கொதித்து எழுந்தாங்க. சடக்கி மர்மத் கெளியே ரோடியா ரக்கி கயித்தி. ஸோ சடக்கி அந்த ரோடை வந்து சரி பண்ணுவதற்காக ரோடியா கற்கள், ரோடினா கற்கள், ஸோ கற்களை வந்து வைத்திருந்தாங்க. வே ரோடியா புலீஸ் ஸ்டேஷன் பர் பர்ஸ்னே லகி. ஸோ அந்த கற்களை வந்து எரிந்து மக்கள் வந்து பர்ஸ்னே லகி அப்படின்னா மலை மாதிரி பொழிஞ்சது. ஸோ அந்த கற்களை எல்லாம் எடுத்து மக்கள் போலீஸ் ஸ்டேஷன் மேலே எரிஞ்சாங்க. புலீஸ்னே 159 வியக்தியோங் கே ஊப்பர் முக்தமா சலாயா. ஸோ போலீஸ் வந்து 159 பேர் வந்து வியக்தியும் கே ஊப்பர் 159 மனித மேலே வந்து என்னென்னா ஊப்பர் முக்தமா அப்படின்னா வழக்கு பதிவு செஞ்சாங்க. தீவான் பகாதூர் அஷ்டோத்திரம் ஐயங்கார் கி அதாலத்துமே முக்தமே கி சுன்வாயி ஆரம்பு ஹுயி. ஸோ தீவான் பகாதூர் அஷ்டோத்திரம் ஐயங்கார் அவருடைய கோர்ட்டில் அவர் முன்னிலையில் வந்து முக்தமே கி சுன்வாயி அந்த வழக்கினுடைய விசாரணை வந்து ஆரம்பு ஹுயி நடந்தது. இஸ் முக்தமே கா பிரதம் அபியுக்த் திருமலை நாம யுவக்தா. ஸோ இந்த வழக்கில் வந்து பிரதம் அபியுக்த் அப்படின்னா முதல் குற்றவாளியாக திருமலை அப்படின்றனுடைய பெயர் இருந்தது. திருமலை சார்வஜனிக் காரியோமே பாகு லேத்தாத்தா. திருமலை வந்து பொது காரியங்கள் சார்வஜனிக் அப்படின்னா பொது காரியங்களில் வந்து ஈடுபடக்கூடியவர். வஹு மதுகப்பட்டி கா லாடுலாத்தா. அவர் வந்து மதுகப்பட்டியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு அன்பானவராக ஒரு ஃபேவரபிளான ஒரு பர்சனாக அன்புக்குரியவராக அவர் இருந்தார். உஸ்கி ஓர்சே கஹா கயா கி ஜிஸ் தின் மதுகப்பட்டியுமே தங்கா ஹுவா உஸ் தின் வஹு வஹா நஹீந்தா. ஸோ அவங்க வந்து அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மது அவரை தான் வந்து முதல் குற்றவாளியாக போட்டிருக்காங்க. ஸோ மதுகப்பட்டியுமே தங்கா ஹுவா மதுகப்பட்டியில் அந்த தங்கானா கலவரம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் மேலே இந்த மாதிரிலாம் கல்லிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தானே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் உஸ்தின் அந்த நாளில் வந்து அவர் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உஸ்தின் ஷாம் கோஹி வாபஸ் ஆயாத்தா. அந்த நாளில் வந்து ஷாம் கோ மாலையில் தான் வந்து அவர் அங்கே வந்து சேர்ந்தார். உபய வேதாந்தசார் பிரவச்சன் சக்கரவர்த்தி ஸ்ரீ ஷடகோபச்சாரி சுவாமிஜி திருமலைக்கே சமர்த்தன்மே குவாஹி தேனே கேலியே அதாலத்து ஆயே. ஸோ சக்கரவர்த்தி ஸ்ரீ சடகோபாச்சாரி அப்படின்றவர் வந்து அந்த அப்போல்லாம் வந்து அந்த ஒரு கதா கலாட்சேபம் அப்படின்னலாம் சொல்லி பண்ணுவாங்க இல்லையா, இப்பவும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அவர் வந்து திருமலைக்கே சமர்த்தன் திருமலையை ஆதரித்து குவாஹி தேனே கேலியே சாட்சி அளிப்பதற்காக அதாலத்து ஆயே கோர்ட்டுக்கு வந்தார். உன் ஹோனே அதாலத்துமே கஹா கி உஸ் தின் ஷாம் கோ மே திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்ஸ் கே வெயிட்டிங் ரூம் தா. அவர் அதாலத்துமே கஹா தா அங்கே கோர்ட்டில் வந்து சொல்கிறாரு கி என்னன்னா உஸ் தின் ஷாம் கோ அந்த நாள் மாலையில் வந்து திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் நான் இருந்தேன். கே வெயிட்டிங் ரூம் தா வெயிட்டிங் ரூமில் நான் இருந்தேன். திருமலை பி வஹா தா திருமலையும் கூட என்னோட தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சாட்சியை எடுத்து வைக்கிறாரு. தோனோ திவ்ய பிரபந்தம் கிரந்துக்கே பாரேமே பாத் கர்த்தேட்டே. ரெண்டு பேருமே வந்து திவ்ய பிரபந்த நூல்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். புலிஸ்கே குவாஹூன்னே கஹாக்கி புலிஸ் ஸ்டேஷன் பர் ஹம்லா கர்னேவாலி பீடுமே திருமலை பீதா. ஸோ ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்காரங்களாம் என்ன மாதிரியான ஒரு சாட்சி சொல்கிறாங்க அப்படின்னா குவாஹூன்னே கஹாக்கி அந்த தரப்புலேருந்து என்ன வருது அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனை வந்து பர் ஹம்லா கர்னேவாலி அந்த தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அந்த சமயத்தில் ஹம்லா அப்படின்னா அந்த தாக்குதல் போலீஸ் ஸ்டேஷன் மேலே தாக்குதல் ஏற்படுத்தின சமயத்தில் பீடுமே அந்த கூட்டத்தில் திருமலை பீதா திருமலையும் கூட இருந்தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க.
அஷ்டோத்திரம் ஐயங்கார்க்கோ சடகோபச்சாரி சுவாமிஜிக்கு குவாகி சத்திய பிரதீத் ஹுயி. ஆனால் வந்து இந்த அஷ்டோத்திரம் ஐயங்கார் இந்த நீதிபதியாக இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு வந்து இந்த சாட்சி சொல்ல வந்திருக்க சடகோபாச்சாரி சுவாமிஜி அவர்களுடைய அந்த சாட்சி குவாகி சத்திய பிரதீத் ஹுயி, அது வந்து சாட்சி உண்மையானதுதான் அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஃபிர் பி லாச்சார் ஹோக்கர் ஐயங்கார்னே திருமலைக்கோ மிருத்யு தண்டு சுனாயா. ஃபிர் பி ஆனாலும் லாச்சார் ஹோக்கர் அந்த சாட்சியங்கள் அந்த போலீஸ் தரப்பில் இருந்த சாட்சியங்கள் அதெல்லாம் வச்சு அவர் என்ன பண்ணுறாருனா திருமலைக்கு வந்து மரண தண்டனையை வந்து சுனாயா வழங்குகிறார். எஹ் சுன்கர் திருமலைக்கு மா பேகோஷ் ஹோக்கர் கீர் படி. இந்த இதை வந்து இந்த தீர்ப்பை கேட்ட உடனேயும் திருமலையினுடைய மா அம்மா வந்து பேகோஷ் ஹோக்கர் மயங்கி கீர் படி விழுந்துடுறாங்க. ஏன்னா வந்து திருமலை வந்து அவங்களுடைய பையன், அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான் இந்த திருமலை அப்படின்றவர். ஸோ அவங்க வந்து அதனால இல்லை, எப்படி இருந்தாலுமே ஒரு பையனாக இருந்தாலும் ரெண்டு பையனாக இருந்தாலுமே பாச இருக்கும், பட்டு தன்னுடைய பையன் எந்த ஒரு தவறுமே செய்யலை அப்படின்ற இருந்த போதிலும் இந்த மாதிரி ஆயிருக்கே அப்படிங்கும் போது அவங்க வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. இஸ் முக்தமே கா ஃபைஸ்லா சுனானே கே பாத் அஷ்டோத்திரம் ஐயங்கார் மானசிக் தனாவுமே ரெஹனே லகே. இந்த முக்தமா அப்படின்னா இந்த வழக்குலனுடைய ஃபைஸ்லா தீர்ப்பை வந்து வழங்கிய பிறகு கேபாத் அஷ்டோத்திரம் ஐயங்கார் அந்த நீதிபதி அவர்களுக்கு மானசிக் தனாவ் மனதளவில் வந்து ரொம்ப ஒரு பாதிப்பு, தனாவுமே ரெஹனே அப்படின்னா ஒரு பாதிப்பு வந்து அவர் அடைகிறாரு, ஒரு அவருக்கு பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா வந்து அவருக்கு என்னன்றது உண்மைன்றது தெரியும், பட் ஆனாலும் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து மனசு வந்து பாதிப்பு ஏற்படுது. ராத்மே உன்கோ நீந்து நகி ஆத்தித்தி, நைட்டில் வந்து உன்கோ அவருக்கு நீந்து அப்படின்னா தூக்கமே வரல. திருமலைக்கா மாசூஸ் சேஹரா திகாயி தேத்தாத்தா, திருமலையினுடைய அந்த ரொம்ப பாவமான ஒரு இன்னோசென்டான அந்த சேஹரா ஃபேஸ் வந்து அவருக்கு வந்து கண் முன்னாடி தெரியுது. ராத்துக்கே சார் பஜே திருமலை உன்கே கமரே கே அந்தராயா, ராத்திரி வந்து 4 மணிக்கு சார் பஜே 4 மணிக்கு திருமலை வந்து அவருடைய கமரே கே அந்தர் இந்த அஷ்டோத்திரம் ஐயங்காரினுடைய ரூமுக்கு வந்து ஆயா வந்தார். அஷ்டோத்திரம் ஐயங்கார் உசே தேக்குக்கர் பிரசன்ன ஹுயே. ஸோ அஷ்டோத்திரம் ஐயங்கார் வந்து திருமலையை பார்த்த உடனே பிரசன்ன ஹுயே ரொம்ப சந்தோஷமாயிடாரு. வே போலேக்கு திருமலை தும் நிர்தோஷ் ஹோ. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, யார் அஷ்டோத்திரம் ஐயங்கார் வந்து சொல்கிறாரு, போலேக்கு திருமலை தும் நிர்தோஷ் ஹோ, நீ வந்து குற்றமற்றவன், நிர்தோஷ் அப்படின்னா நீ வந்து குற்றமற்றவன். தபு திருமலை போலாக்கி ஆ முஜே பர் விஸ்வாஸ் கர்த்தேகே. அப்போ திருமலை சொல்கிறான் என்னென்னா, நீங்கள் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க, என்னை வந்து நம்புகிறீங்க, நான் தப்பு செய்யலை அப்படின்னு. பர் விஸ்வாஸ் கர்த்தேகே, நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க. யஹ் சுன்கர் மே சந்துஷ்டு ஹூம், அதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தான் தவறு செய்யலை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இத்தனா கெஹ்க திருமலை வஹாசே சலாகயா, இதெல்லாம் சொல்லிட்டு திருமலை வஹாசே சலாகயா அங்கிருந்து சென்றுறான். உஸ்கே ஜானேகே பாத் ஐயங்கார்னே தேக்காக்கி கமரா அந்தர் சே பந்துகை. இதெல்லாம் நடந்த பிறகு அவன் போன பிறகு ஐயங்கார்னே ஐயங்கார் வந்து அவர்கள் வந்து பார்க்குறாரு, அஷ்டோத்திரம் ஐயங்கார் வந்து பார்க்குறாரு, தேக்காக்கி பார்க்குறாரு, கமரா அந்தர் சே பந்துகை, ரூம் வந்து உள்ளே வந்து பூட்டப்பட்டிருக்கு. ஸோ என்னென்னா இதெல்லாம் வந்து அவருடைய மனசில் ஏற்பட்ட ஒரு பிரமை, அவன் வந்து வரல, நிஜமாக திருமலை வந்து வரல, இது அவருடைய மனதில் ஏற்பட்ட ஒரு பிரமை. தோ தின் பாத் அஷ்டோத்திரம் ஐயங்கார் சமாச்சார் பத்ரு படு ரஹேத்தே. 2 நாட்களுக்கு அப்புறம் அஷ்டோத்திரம் ஐயங்கார் வந்து ஒரு பத்திரிகையை வந்து படிக்கிறாரு, படு ரஹேத்தே, படித்து கொண்டு இருந்தார். ஏக் கோணேமே சப்பி ஏக் கபர் உன்கா தியான் ஆக்ருஷ்டு கியா. ஏக் கோணே அப்படின்னா ஒரு ஒரு ஓரமாக ஒரு மூலையில் வந்து சப்பி ஏக் கபர் பதியப்பட்டிருந்த ஒரு நியூஸை வந்து உன்கா தியான் ஆக்ருஷ்டிக்கியா, அவருடைய கவனத்தை வந்து ஆக்ருஷ்டிக்கியா ஈர்த்தது. வஹு கபுனேத்திக்கு மதுகப்பட்டிக்கே தங்கேக்கே மாம்லே ஃபான்சிக்கு சஜா பிராப்து திருமலை பர்சோ சபேரே சார் பஜே பிராகிருதிக் ரூப்ஸே மர் கயா. வஹு கபுனேத்திக்கு அந்த நியூஸ் என்னென்னா மதுகப்பட்டி கலவரத்தில் தங்கேக்கே மாம்லே அந்த கலவரத்தின் மூலமாக அந்த ப்ராப்ளத்தில் வந்து ஃபான்சிக்கு சஜா மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிராப்து திருமலை மரண தண்டனை பெற்ற திருமலை பசும் சபேரே முந்தனைத்து வந்து சார் பஜே பிராகிருதிக் ரூப்ஸே 4 மணிக்கு
பிராகிருத்திக் அப்படின்னா இயற்கை முறையில் மர் கயா மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸில் இருக்கு. எஃகு படுக்கர் அயங்கார்க்கு அசிர் சக்ரானே லகா, அதை படித்த உடனே அயங்கார்னுடைய சிர் தலை வந்து சக்ரானே லகா சுற்றியது. டீக் உசி சமய திருமலை உன்கே கமரேமே ஆயாத்தா, அந்த சமயத்தில் தான் வந்து திருமலை வந்து நம்மளுடைய ரூமுக்கு வந்திருக்கான், அவருடைய ரூமுக்கு அந்த டைமில். ஏன்னா அவருக்கு வந்து 4 மணிக்கு தானே அந்த மாதிரி ஒரு பிரமை தோன்றியது, திருமலை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எம்எல்ஏ நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் இவர் வந்து அயங்கார் அவர்கள் வந்து நீ குற்றமற்றவன் அப்படின்னு சொன்னது அந்த பிரமையெல்லாம் அவருக்கு தோணுது. ஸோ அந்த சமயத்தில் தான் அவன் வந்திருக்கான், நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். யஹ் பாத் யாத் ஆயித்தோ வே பூமி பர் கிர் படே, யஹ் பாத் அந்த விஷயம் வந்து யாத் ஆகி அவருக்கு நினைவு வந்தோன்னுமே அவர் கீழே விழுந்து பூமி பர் கிர் படே கீழே விழுந்துடுறாரு. டாக்டரோனி தேக்குகர் கஹாக்கி அச்சானக் தில் கி தடுக்கன் பந்து ஹோ ஜானே சே இன்கி மிருத்யு ஹோ கயிஹே. ஸோ டாக்டர்ஸ் சொல்கிறாங்க என்னென்னா அச்சானக் தில் கி சடனாக வந்து இதயத்தில் ஏற்பட்ட தடுக்கன் பந்து மாரடைப்பு காரணமாக அவர் வந்து இறந்து விட்டார், மிருத்யு ஹோ கயி இறந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. கஹானிக்கு விசேஷத்தாயே நியாயதீஷா அஷ்டோத்திரம் ஐயங்கார் நியாயகா கலா கோண்டுக்க திருமலைக்கோ மிருத்யு தண்டு தேத்தேகே. நீதிபதி அஷ்டோத்திரம் ஐயங்கார் அவர்கள் வந்து நியாயத்தினுடைய கலா கூண்டுக்கர் அப்படின்னா நியாயத்தினுடைய குரலை வளைத்து குரலை வந்து நெரித்து கூண்டுக்கர் அப்படின்னா நெரித்து திருமலைக்கு மிருத்யு தண்டு தேத்தேகே திருமலைக்கு மரண தண்டனையை வழங்கியிருக்கிறார். இசு துக்குமே வே மானசிக் தனாவ்சே பீடித்து ஹோக்கர் ஸ்வயம்மர் ஜாத்தேகே, இந்த துக்கத்தின் காரணமாக அவர் மனதளவில் வந்து தனாவ் அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம் ஒரு தாக்கம் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதனால் பீடிக்கப்பட்டு ஸ்வயம்மர் ஜாத்தேகே தானாக வந்து இறந்து விட்டார். ஜிஸ்கோ ஐயங்கார் மிருத்யு தண்டு தேத்தேகே வஹி திருமலை உன்கி மிருத்யுகா காரன் பன் ஜாத்தாகே. ஜிஸ்கோ ஐயங்கார் மிருத்யு தண்டு, யாருக்கு வந்து நீதிபதி ஐயங்கார் அவர்கள் வந்து மிருத்யு தண்டு மரண தண்டனையை வழங்கினாரோ அந்த திருமலை தான் வந்து உன்கி மிருத்யுகா காரன் இவருடைய மரணத்திற்கு காரணமாக அமைந்து விட்டான். இஸ் தரஹ் இஸ் கஹானி கேளியே மிருத்யு தண்டு சீர்ஷக் உத்தம் சீர்ஷக்கை, இந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கஹானியினுடைய தலைப்பான மிருத்யு தண்ட் அப்படின்ற சீர்ஷக் தலைப்பு மிகவும் சரியான உத்தமமான தலைப்பாக இருக்கிறது. ஐயங்கார் கி மனோதசாக்கா சித்திரன் கூபுகுவாகை, ஐயங்காரினுடைய அந்த மனோநிலை வந்து எப்படி இருந்தது, ஏன்னா வந்து அவர் நம்ம வந்து இந்த மாதிரி என்னதான் தவறு செஞ்சாலும் வெளிப்படையாக மனசுன்னு ஒன்று இருக்குது, தான் வந்து தனக்குன்னு ஒரு பதில் சொல்லணும் அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்னதான் அவர் தவறு செஞ்சிருந்தாலும் அவருடைய மனசு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுது ஒரு தாக்கம் ஏற்படுது அவன் வந்து எந்த தப்பு செய்யலை அப்படிங்கும்போது ஸோ அந்த மனோநிலைமையெல்லாம் வந்து காட்டுறாங்க. இஸ்ஸே ஹமே ஆபாஸ் ஓ ஜாத்தாஹைக்கு உன்ஹோனி கோயி பாரி அபராதிக்கியாகை ஃபிர் ஃப்ளாஷ்பேக் ஷைலி அப்னாயி கயிஹை அவர் ஐயங்கார்கா அபரா தர்ஷாயா ஜாத்தாகை. நம்மளுக்கு வந்து இந்த அவருக்கு வந்து அந்த தண்டனையை வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னு அவர் நமக்கு வந்து உணர முடியுது, அவருடைய அந்த மனோநிலைமையை வந்து நம்மளால் உணர முடியுது. என்ன ஆகுதுன்னா இந்த ஃப்ளாஷ்பேக் ஷைலி ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும்னா இந்த அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்றத வந்து அவருடைய அந்த குற்றம் அப்படின்றது வந்து அபரா தர்ஷாயா அந்த குற்றம் வந்து காண்பிக்கப்படுகிறது. இசிசே கஹானிமே ரோச்சகத்தா ஆத்தியை, இதனால் அந்த கதையை வந்து படிப்பதற்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்படுகிறது, கதையில் ஒரு ஆர்வம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்படுகிறது. கஹானி கே கத்தோப்பகத்தன் சரல் அவர் சுபோதுகே, கஹானியினுடைய இந்த கதையினுடைய அந்த கதை கருவும் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப எளிமையானதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. திருமலை ராத்கோ ஐயங்கார் சே மில்னே ஆத்தாகை யஹ் வர்ணன் படுத்தே சமய ஏக் பிரகார்க்க அபை தில் அவுர் திமாக சே ஹோக்கர் குஜ்ரத்தாகை. திருமலை வந்து அந்த ராத்திரி நேரத்தில் ஒரு 4 மணிக்கு வந்து ஐயங்கார் அவர்களை பார்க்குறான் அப்பா மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த வர்ணனை யஹ் வர்ணன் படுத்தே சமய அந்த விஷயங்களை நம்மளுக்கு படிக்கும்போது ஏக் பிரகார்க்கா பய் ஒரு விதமான பயம் வந்து தில் அவுர் திமாக சே நம்மளுடைய மனதிலையும் நம்மளுடைய மூளையிலையும் வந்து குஜர்த்தாக ஒரு அச்சம் ஏற்படுது ஒரு விதமான ஒரு பயம் ஒரு அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. யஹி லேக்கி சஃப்லத்தாகை, இதுதான் வந்து எழுத்தாளரினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி. யஹ் கஹானி அனுதித் மாலும் நஹி படுத்தி, இந்த கஹானியை வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இல்லை,
மூல் கஹானியுமே ஜோஸ் வாதுகை வகு சபு இஸ்மே பீஹை ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணாமல் நார்மலாக அதிலே எழுதப்பட்ட ஒரு மூலக்கதை ஒரு கஹானியினுடைய சுவை எப்படி இருக்குமோ அது போல தான் இந்த கதை அமைந்திருக்கு. ஒரு டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு கதை மாதிரி இது இல்லை, அந்தளவுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் அந்த மாதிரியான ஒரு சுவை கொண்ட ஒரு கதையாகவும் இது இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த மிருத்யுதண்டு அப்படின்ற இந்த தக்ஷின் கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரவீன் பூரா படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.